هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. மற்றும் அதன் நண்பர்களுக்கு மற்றும் ஏழைகளுக்கு குர்பானி மாமிசத்தை கொடுக்கலாமா கூடாதா என்றொரு கேள்வி அடுத்து கேட்கப்பட்டுள்ளது. அல்லாஹுக்காக அறுத்து பலியிடுகின்ற மிருகங்களிலிருந்து நீங்களும் உண்டு, தேவை இருந்து கூட கேட்காதவர்கள், அதேபோன்று தங்களுடைய தேவையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என இவர்கள் அனைவருக்கும் இவ்வாறு அல்லாஹுக்காக நாம் அறுத்து பலியிடுகின்ற மிருகத்திலிருந்து கொடுக்குமாறு கண்ணியமிக்க அல்லாஹ் கூறுகின்றான். படைத்த அல்லாஹுவால் வழங்கப்பட்ட இஸ்லாம் என்ற வாழ்க்கை வழிகாட்டல் நடைமுறைக்கு மிக பொருத்தமான முறையிலே அழகான வழிகாட்டல்களை தருகின்றது. அந்த அடிப்படையிலே முஸ்லிம்களின் இரண்டு பெருநாள்களில் ஒன்றான அறுத்து பலியிடுகின்ற ஹஜ் பெருநாள் தினத்திலே அல்லாஹுக்காக நாம் அறுத்து பலியிடுகின்ற மிருகங்களிலிருந்து அனைத்திற்கு முதலில் நாம் அதிலிருந்து உண்ண வேண்டும், அதேபோன்று எம்முடைய அண்டை அயலவர்கள் உறவினர்கள் என நெருங்கிய வட்டத்திலிருந்து யார் யாரெல்லாம் தேவை உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். இவ்வாறு அல்லாஹுக்காக அறுத்து பலியிட்ட அந்த மிருகத்தை நாம் பிறருக்கும் வழங்குகின்ற போது அந்த சூழலிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கும் இவ்வாறு நாம் அறுத்து பலியிட்ட மிருகங்களிலிருந்து வழங்குவதிலே எந்த தடையும் கிடையாது. இவ்வாறு நாம் அறுத்து பலியிடுகின்ற மிருகங்களை பிறருக்கு நாம் கொடுக்கும்போது தேவை உடையவர்களை முற்படுத்துவது சிறந்ததாகும். அது உறவினர்களாக இருக்கலாம், அண்டை அயலவர்களாக இருக்கலாம், அவர்களிலே இந்த நேர்வழியை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், அல்லது இந்த நேர்வழி இதுவரைக்கும் கிடைக்கப்பெறாத முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம். இவ்வாறு எம்மை அண்டி யாரெல்லாம் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த இவ்வாறு அல்லாஹுக்காக நாம் அறுத்து பலியிடுகின்ற அந்த மிருகங்களிலிருந்து நாமும் உண்டு, அவர்களுக்கும் வழங்குமாறுதான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகின்றான். எனவே இவ்வாறு தேவை இருக்கின்ற போது அதனை வெளிப்படுத்தாதவர்கள், அல்லது ஏதோ ஒரு விதத்திலே அவர்களது தேவையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், இப்படியானவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் மாற்று மத நண்பர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கும் இவ்வாறு நாம் அறுத்து பலியிடுகின்ற மிருகங்களிலிருந்து உணவாக இதிலிருந்து வழங்குவதிலே எந்த தடையும் கிடையாது. தாராளமாக நாம் அவ்வாறு வழங்கலாம். அவ்வாறு வழங்குமாறுதான் அல்லாஹ் எமக்கு வழிகாட்டி இருக்கின்றான். எனவே உதுஹியா என்று நாம் அல்லாஹுக்காக அறுத்து பலியிடுகின்ற மிருகங்களிலிருந்து மாற்று மத நண்பர்களுக்கும் உண்ணுவதற்கு தாராளமாக கொடுப்பதை அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றான்.